தளபதி விஜய் அவர்கள் இப்ப ரொம்ப கோவப்பட்டு புஷியானந்தை கூப்பிட்டு சில விஷயங்கள் சொன்னதாகவும் ரொம்ப கோவப்பட்டிருக்காரு அப்படிங்கிற விஷயம் மட்டும் சோசியல் மீடியாவில் ரொம்ப வைரலாக போயிட்டு இருக்கு. ஆக்சுவலாக என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ரீசன்ட் டைமில் புஷியானந்த் தளபதி தலைமையில் ஒரு கூட்டம் அப்படிங்கிறத நடந்தாங்க. ஏகப்பட்ட பெண்கள் அப்படிங்கிறதெல்லாம் வந்திருந்தாங்க. ஸோ அடுத்தது யாரு அப்படிங்கிற மாதிரி தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு இதுதான். ஸோ அந்த ஃபங்க்ஷனில் ஒரு பெண்மணி என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, விஜய் அவர்களுடைய படங்கள் நிறையா பார்த்துருக்கேன், எனக்கு ரொம்ப பிடிக்கும், விஜய் அவர்களுடைய ஆக்டிங் பிடிக்கும், இந்த மாதிரி வந்துட்டு விஜய் அப்படிங்கிற பேர் வந்துட்டு யூஸ் பண்ணி பேசியிருக்காங்க சில வார்த்தைகள். ஸோ அந்த வார்த்தைகளை வந்துட்டு கேட்டதுக்கப்புறம் வந்துட்டு பேச்சு முடிச்சதுக்கு அப்புறம் வந்துட்டு புஷியானந்த் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஸோ தளபதியும் கூப்பிடுங்க, அவங்களுடைய பேரை சொல்லி கூப்பிடாதீங்க, தளபதியும் சொல்லி பழகுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ரசிகர்கள் எல்லாருமே அதுக்கு மீன் போட ஆரம்பிச்சாங்க. ஸோ இந்த அளவுக்கு வந்துலாம் வந்துட்டு ஓவரா பேசியிருக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி. ஸோ இப்போ அவங்க விஜய் அப்படின்னு சொன்னதுனால என்ன ஆகிட போகுது, ஸோ வந்துட்டு தளபதி தான் கூப்பிடணும் அவசியம் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஏகப்பட்ட மீம்ஸ், ஏகப்பட்ட ட்ரோல் மீம்ஸ் எல்லாம் போயிட்டு இருந்துச்சு. அப்போ நீங்கள் சின்ன தளபதியா அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய பேர் வந்துட்டு கலாய்ச்சிட்டு வந்திருந்தாங்க. ஸோ அந்த சமயத்தில் தான் பார்த்தோம் அப்படின்னா, இப்போ விஜய் அவர்கள் கூப்பிட்டு சொல்லியிருக்காரு, ஸோ இந்த மாதிரிலாம் வந்துட்டு பேச வேணாம், ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை வந்துட்டு அக்செப்ட் பண்ணிட்டு போயிடலாம், அவங்க கொடுத்ததானே அப்படிங்கிற மாதிரி ஏகப்பட்ட விஷயங்களை வந்துட்டு தளபதி விஜய் அவர்களை சொன்னதாகவும் சோசியல் மீடியாவில் இப்போ எல்லாருமே வந்துட்டு ஷேர் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அப்படிங்கிறதெல்லாம் வந்துட்டு தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தொடர்ந்து அப்படி இருக்கு நம்ம சேனலோட இணைஞ்சிருக்கேன், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.